ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிக் பாஸ் ஷோ. எல்லாருமே பிக் பாஸ் பார்க்க ஆரம்பிச்சோம். ஒன்று பிக் பாஸ் இல்லை ஐபிஎல் பார்ப்போம். நம்ம எதை பற்றி பார்க்கணும்னா பிக் பாஸோட ஆர்ஜின். பிக் பாஸ் எங்கேருந்து எடுத்தாங்க, அது எங்கேருந்து வந்தது, ஃபஸ்ட்டு அது இந்தியாவில் எத்தனை லாங்குவேஜில் இருக்குது, எத்தனை பேர் அதை ஹோஸ்ட் பண்ணுறாங்க, அதோட ஹோஸ்ட்லாம் யார், அதை பற்றி தான் இன்னைக்கு ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மறக்காம சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கிளம்பலாம். தமிழில் இப்போ வந்து பிக் பாஸ் சீசன் 4 வரைக்கும் போயாச்சு. ஆனால் இது வந்து ஃபஸ்ட் வச்சு எங்கே ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா நெதர்லாண்டு தான். எப்போ ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா 1999 ஆரம்பிச்சிருக்கு. அது என்றைக்கு பார்த்தீங்கன்னா 16 செப்டம்பர் நடந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இதோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் கிடையாது. ஃபஸ்ட் இதோட பேர் எது வச்சுக்கோனா பிக் பிரதர். பிக் பிரதர்னா பெரிய அண்ணா, எல்லாரையும் பார்க்குற மாரி ஒரு ஆள், எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு ஆள், அதுதான் இதோட மீனிங். இப்போ கூட நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸில் பிக் பிரதர் தான் இந்த ஷோ நடந்துருக்கு. ஏகப்பட்ட கண்ட்ரீஸில் நடந்துருக்கு, ஆல் ஓவர் த வேர்ல்டு. இன்டர்நேஷனல் லெவலில் சம் ஃபேமஸான ஷோ. இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 7 லாங்குவேஜில் இந்த ஷோ இருக்குது. 7 லாங்குவேஜ் என்னென்ன பற்றி பார்க்கலாம், அதை ஹோஸ்ட் யாருன்னு பார்க்கலாம். இந்த பிக் பிரதர், அதாவது பிக் பாஸ் இந்த ஷோ வந்து எதை இன்ஸ்பைர் பண்ணி எடுத்துக்காங்கன்னா ஒரு புக்கை இன்ஸ்பைர் பண்ணி தான் வச்சுக்காங்க. அந்த புக்கோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1984. புக்கோட பேர் வந்து 1984. இது என்றைக்கு ரிலீஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1949 ரிலீஸ் ஆகிருக்கு. புக்கோட பேர் வந்து 1984, இது ரிலீஸ் ஆனது வந்து 1949. அது அதை வந்து இன்ஸ்பைர் பண்ணி தான் அந்த புக்கை எழுதி அந்த ஷோ எடுத்திருக்காங்க. ஷோ என்றைக்கு ரிலீஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1999. ஓகேவா? இப்போ வந்து இந்தியாவில் வந்து எத்தனை லாங்குவேஜில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7 லாங்குவேஜில் மொத்தம் இருக்குது இந்தியாவில். ஃபஸ்ட் ஃபஸ்ட் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ஹிந்தியில் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஷோவை. ஹிந்தியில் வந்து இதோட வந்து எத்தனை சீசன் தெரியல, மொத்தமாக வந்து 36 சீசன் இது வரைக்கும் மொத்தம் பிக் பாஸ் இந்தியாவில் மொத்தமாக 36 சீசன்ஸ் போயிருக்கு. பிக் பாஸ்க்கு மொத்தம் 7 லாங்குவேஜில் 36 சீசன்ஸ். தமிழில் மட்டும் மூணு சீசன் போய் 4வது சீசன் போயிட்டு இருக்கு. இதுமாரி ஆல் ஓவர் தமிழ் இந்தியாவில் 7 லாங்குவேஜில் இந்த பிக் பாஸ்ன்ற ஷோ ஃபேமஸ் ஆகிருக்கு. அதெல்லாம் யார் ஹோஸ்ட் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஹிந்தி பிக் பாஸ் தமிழ் வந்து கமல்ஹாசன் ஹோஸ்ட் பண்ணுறவங்க. ஹிந்தி பிக் பாஸ் வந்து சல்மான் கான் வந்து ஹோஸ்ட் பண்ணுறாரு. அதுமாதிரி மலையாளத்தில் வந்து மோகன்லால் ஹோஸ்ட் பண்ணுறாரு. தெலுங்கில் வந்து நாகார்ஜுனா ஹோஸ்ட் பண்ணுறாரு. அதோட வந்து கன்னடத்தில் வந்து சுதீப் எல்லாருக்கும் நிறைய பேர் தெரியும், சுதீப் ஹோஸ்ட் பண்ணுறாரு. மராட்டியில் வந்து மகேஷ்ன்ற ஒருத்தர் ஹோஸ்ட் பண்ணுறாரு, அப்படின்னு நிறைய பார்த்துருப்பீங்க. அதுக்கு வந்து பெங்காலிலையும் இருக்குது, அது ஹோஸ்ட் பண்ணுற பேர் சரியாக எனக்கு தெரியல. தமிழில் வந்து கமல்ஹாசன் ஹோஸ்ட் பண்ணுறாங்க தெரியுமா? மொத்தம் இந்தியாவில் வந்து 7 லாங்குவேஜில் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. இதான் இந்த இந்தியாவில் ஹோஸ்ட் பண்ணுறவங்க லிஸ்ட்டு தான். அடுத்து பார்க்கலாம். ஓகே, இதெல்லாம் பார்த்துச்சு. முதல்ல பிக் பாஸ் தமிழில், நம்ம தமிழ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிறேன். தமிழில் முதல்ல பிக் பாஸ் வந்து லான்ச் பண்ண ஒரு வாரத்தில் வந்து சுமார் 3.6 மில்லியன் பேர் வந்து பார்த்துருக்காங்க. அதாவது மொத்தத்துக்கு லேக்ஸில் கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னா 36 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க பிக் பாஸ் அந்த ஒரு வாரத்தில் மட்டுமே. அதான் வந்து சன் டிவிக்கும் விஜய் டிவிக்கும் இருக்க மிகப்பெரிய காம்படிஷன். எதிரெதில் வச்சுக்கிறது அந்த பிக் பாஸ்னால தான் விஜய் டிவி ஈக்குவல் ஆகிருக்கு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா நந்தினி சீரியல் வந்து 12 மில்லியன் போயிருக்கு வியூஸ். அதே வாரம் 12 மில்லியன் நந்தினி சீரியல் பார்த்தீங்கன்னா 12 மில்லியன். இன்னும் இது ரொம்ப வித்தியாசமாக இருந்தாலும் விஜய் டிவியில் இதான் இறுதியாக ஹை ரீச் வாங்கியிருக்கு. இதனால தான் இப்போ விஜய் டிவி ரொம்ப டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். முடிஞ்ச அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.